ரொம்ப நம்ம மக்களை வந்து பாதிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்னு சொல்லி என்ன செய்யறோம், நம்ம போய் அதில் உளுந்து நம்மளும் சேர்ந்து அதை வந்து ஒரு நல்ல ஹலாலான வியாபாரம் யாரோ பத்துவா கொடுத்த அடிப்படையில் அது ரொம்ப நம்ம சகோதரர்கள் அதில் வீழ்ந்து கிடக்கிறாங்க. ஏன்னா அதிகமான லாபம் கிடைக்குது, திடீர்னு கிடைச்சி போயிடுது அப்படின்னு நினைத்து அது ஒரு நல்ல வியாபாரம் என்று நினைக்கிறார்கள். இப்போ நம்ம இந்த ஷேர் மார்க்கெட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட் இப்படி வச்சுக்கிருங்க, நேற்றும் இன்னைக்கும் சொன்ன ஹதீஸ்கள் அந்த பக்கம் வச்சுக்கிருங்க, ஷேர் மார்க்கெட்டையும் வச்சுக்கிருங்க, நேற்று சொன்ன ஹதீஸ்கள் இன்னைக்கு சொன்ன ஹதீஸ்களையும் எடுத்துக்கிறங்க. இதில் உள்ள அவ்வளோ இதில் இருக்கா இல்லையா? ஷேர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் நான் கேட்குறேன், நீங்கள் வாங்குறீங்க, ஷேரை வாங்குறீங்கல்ல, ஒரு கம்பெனியுடைய ஷேர், இந்த கம்பெனி ஒரு நேமை போட்டு இந்த கம்பெனியுடைய ஷேர் வந்து 100 ரூபா அப்படின்னு, அது ஷேருடைய மதிப்பு, அது முக மதிப்புன்னு சொல்லுவான். முக மதிப்பு வேறு, மார்க்கெட் மதிப்பு வேறு. அவன் வெளியிடும் போது 100 ரூபான்னு அந்த ஷேரை விற்றுருப்பான். அந்த கம்பெனிக்கு டிமாண்ட் ஏற ஏற என்னவாயிரேன், 100 ரூபாயுடைய முக மதிப்பு உள்ள ஷேர் 10,000 ரூபாய் கூட போகும், 5,000 ரூபாய் கூட போகும். அப்போ அந்த ஷேர் என்ன செய்வான், 100 ரூபாய்க்கு ஷேர் வாங்கினவன் அதை விற்குவான், 5,000 ரூபாய்க்கு விற்பான். நம்ம என்ன செய்கிறோம், அந்த கம்பெனியுடைய ஒரு ஷேரை 5,000 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். வாங்க, தப்பு இல்லை. ஒரு கம்பெனியில் நீனு பங்காளி ஆகிட்டேன்னு அர்த்தம், அதான் அர்த்தம். நம்ம ஒரு கம்பெனியில் ஷேர் வாங்குறோம்னா அந்த கம்பெனியில் நம்மளும் ஒன் ஆஃப் த ஓனர்னு ஆகிடுறோம்ல, நம்மளும் ஒரு ஓனர் தானே. அவன் பெரிய ஓனர் ஆகும், நம்ம சின்ன ஓனர் ஆகிடுறோம். 1 கோடி ரூபா உள்ள மதிப்பில் நம்ம ஒரு 500 ரூபா வாங்கிட்டா கூட 500 ரூபாய்க்கு நம்ம ஓனர் தான். அதில் 1 கோடி ரூபா அவனுக்கு சொந்தமாக இருந்தாலும் நம்ம 500 ரூபாய்க்கு ஒரு ஷேரை வாங்கிட்டோம்னா என்னவாச்சு, நானும் அதில் ஒரு முதலாளி, சின்ன அளவுக்கு நான் ஒரு முதலாளி. அந்த பேப்பர் என்கிட்ட இருக்கிற வரைக்கும், அந்த ஷேர் மார்க்கெட்டு அந்த ரசீது என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் ஒரு ஓனர். இவற்றை வச்சு தான் அடுத்த நாள் இவர் ஓனர் ஆயிடுவார், இவர் அவற்றை வச்சு அவர் அடுத்த நாளைக்கு ஓனர் ஆயிடுவார். இப்படி 5 செகண்டுக்கு ஓனர் மாறும், அது ஒரு விஷயம். இப்படி அடிக்கடி மாறிட்டு இருப்பானுவோம். இதெல்லாம் பேசிப்பேன். நான் என்ன கேட்குறேன், நான் நடத்தக்கூடிய ஒரு கம்பெனி, என்னுடைய கம்பெனிலேருந்து நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு ஷேரை வெளியிடுறேன். எவ்வளோ வெளியிடுவேன், நான் நடத்துகிற கம்பெனியில் நிர்வாகம் என்கிட்ட இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி 51% நான் கண்டிப்பாக வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் வித்துற மாட்டேன். அப்படி எல்லாரும் கூட்டிகிட்டு நிர்வாகம் நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டா, அதனால நான் எல்லா கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவான், 51 வச்சுக்கிறதுல நம்ம கம்மி, 80-90 வச்சுக்கிடுவானுவோம், 70% அவன் கையில் வச்சுக்கிடுவான், 30 தான் ஷேர்னு என்ன செய்வான். மற்ற அப்போ தான் நிர்வாகம் பண்ண முடியும். யார் அதிக ஷேர் வச்சுருக்கிறாங்களோ அவங்க தான் அதை மேனேஜிங் டைரக்டராக, அதனுடைய நிர்வாகியாக, தலைவராக, சேர்மனாக அதில் வந்து இருக்க முடியும். அந்த அடிப்படையில் என்ன செய்வாங்க, நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன் என்று சொன்னால், அது 1 கோடி ரூபாய் உள்ள ஒரு கம்பெனி என்று சொன்னால், நான் வந்து 51 லட்சம் ரூபாயை கண்டிப்பாக நான் வச்சுக்கிடுவேன். சில பேர் 49 அவன் வச்சுக்க மாட்டான், அவன் வச்சு அவன் நிர்வாகம் போயிடும், எல்லாம் கூட்டா சேர்ந்து அவனை வெட்டி விட்டுருவாங்க. அதனால் என்ன செய்வான், அந்த கம்பெனி நடத்தக்கூடியவன் 51யோ 52யோ 60யோ 70யோ அவன் கையில் வச்சுக்கிட்டு இந்த 30 வந்து விற்கிறேன், நீங்கள்லாம் பங்காளி ஆகிக்கிறங்க, நீங்கள்லாம் அதை வாங்கிக்கிறங்க, வாங்கிட்டால் நீங்களும் அதில் ஒரு ஷேர், இதுதான் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது. இப்போ அந்த கம்பெனி நான் 1 கோடி ரூபாய்க்கு நான் நடத்தக்கூடிய கம்பெனியில் 70 லட்சம் ரூபாயை நான் வைத்துக்கொண்டு, என்னுடைய ஷேராக வைத்துக்கொண்டு 30 லட்சம் ரூபாய் ஷேரை நான் வெளியிடுறேன்ல, வெளியிடும் போது 30 லட்சம் ரூபாய் ஷேர். ஆனால் என்னுடைய அந்த கம்பெனியில் வந்து அதை ஏற்றி விடுறதுக்கு புரோக்கர்கள் இருக்கிறாங்க, அதுக்கு பேர் காளைகள்னு சொல்லுவாங்க. இந்த காளைன்னு சொல்லக்கூடிய புரோக்கர் என்ன பண்ணுவாங்க, என் கம்பெனி பயங்கரமாக ஏறி போகிற மாதிரியும், அந்த டாப்பில் போயிட்டு இருப்போம் அந்த கம்பெனி, அப்படியா இப்படியா பயங்கர டிமாண்டாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, இந்த 30 லட்சம் ரூபாய்க்கு நான் விற்று அந்த ஷேர் இருக்குல்ல, அது போகும் 200 கோடி ரூபாய்க்கு. உள்ள மொத்தமாக 1 கோடி ரூபா தான் என்னுடைய கெப்பாசிட்டியை, நான் கம்பெனியில் போட்டிருக்கிற 1 கோடி ரூபாய்க்கு தான் பண்ணியிருக்கிறேன். இந்த 30 லட்சம் ரூபாய் ஷேரை விற்ற உடனே 100 ரூபா 1,000 ரூபா நீங்கள் ஒரு ஷேரை வாங்குறீங்க, வாங்கும்போது 1,000 ரூபாய்க்கு வாங்கியாச்சா, ஏன் நானே என்ன செய்வேன், அந்த மதிப்பு ஏறுறதுக்காக வேண்டி நானே சில புரோக்கர்களை வச்சு இது பயங்கரமாக அந்த கம்பெனி, நீ நினைக்கிற மாதிரி 1 கோடின்னு நினச்சிட்டு இருக்கிற, அது எங்கேயோ ஏறி போயிட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி பொய்யா பரப்புவாங்க. பரப்புனா என்ன செய்வான், 1,000 ரூபாயுடைய ஷேர் 2,000 ரூபான்னு லேசாக மோகம் காட்டும், 2,000 ரூபாய்க்கு வாங்கினா 4,000 ரூபான்ட்டு விற்பான், 4,000 ரூபாய் 8,000 ரூபான்னு போகும். இதை பார்த்தீங்கன்னா 30 லட்சம் ரூபாய்க்கு நான் வெளியிட்ட ஷேர் வந்து அது 3 கோடி ரூபாய்க்கு போயிடும். வழங்குதா, அது 3 கோடி, 30 லட்சம் ரூபாய்க்கு போட்டது 3 கோடி என்று சொன்னால் அப்போ எத்தனை மடங்காவது, 100 மடங்கா, 100 மடங்கு. அப்போ எனக்கு 7 லட்சம் ரூபா 70 லட்சம் ரூபா என்னாச்சு, 7 கோடியாச்சுல. அதாவது நான் ஒரு 70 லட்சம் ரூபா நான் போட்டிருக்கிறேனே, அது 7 கோடி ஆயிரும் இல்லைங்க. அப்போ 7 கோடி அது, அப்போ என்ன செய்யணும், என் கம்பெனியில் நீங்கள் நுழைஞ்சி ரைடு விட்டு சோதனை பண்ணுனா 7 கோடி இருக்குமா, 7 கோடி நீ 3 கோடி சேர்த்து 10 கோடி இருக்குமா, இருக்காது. அப்போ இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டி, அந்த நான் கேட்குறேன், நீ ஷேர் வாங்கினவுனே என் கம்பெனியில் ஷேர் வாங்கினிய, என் கம்பெனின் வந்தியா, நான் என்ன வரேன் பார்த்தியா, அதில் என்ன வர என்ன இருப்பு இருக்குது, என்ன வந்து கடன் இருக்கிறது,
என்ன ப்ராஃபிட் இருக்கிறது, அதையெல்லாம் நீ ஆய்வு பண்ணி நம்ம இவ்வளவுதான் வாங்குறோம், நீ வாங்கினியா, என்ன வாங்குறன்னு உனக்கும் தெரியாது, என்ன விற்கிறன்னு எனக்கும் தெரியாது, இன்னும் சொல்ல போனா அதை எவன் வச்சுக்கிறான்னு தெரியாது. சேருங்கிறது இப்ப நானும் நீ பங்காளினா, நீ தான் என் பங்காளின்னு எனக்கு தெரியணும். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வியாபாரம் பண்றோம்னு சொன்ன, நான் ஒரு பார்ட்னர், நீ ஒரு பார்ட்னர், உன் முகம் எனக்கு தெரியணும், என் முகம் உனக்கு தெரியணும். இந்த கம்பெனி நடத்துறான 70% வச்சுக்கிட்டு இருக்கிறான அவனுக்கு, இந்த 30% வச்சுக்கிறான் யாருன்னு தெரியுமா? அவனை ஒன்னா கூட்டுறதுக்கும் போது, கூட்டிக்கிட்டு இருக்கும் போதே அதுல பாதி பேர் மாறிடுவான். அந்த ஷேர்ல வந்து 30 லட்சம் வாங்கி வச்சுக்கிறான, எல்லாம் வாங்கப்பா என் ஷேர் வாங்கணும்னா கூப்பிடுவானா, அங்கனுக்குள்ள வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் வச்சு மாத்தி விட்டு போயிருவாங்க. அப்புறம் என்ன வாங்குறேன், இவன் டூல அவனுக்கு போயிரு, அவன் டூல இவனுக்கு போயிரு, இவன் டூல அவனுக்கு போயிரு, ஒரு நிலையே கிடையாது. எவன் எவன்ட்டு அந்த ஷேர் இருக்குன்னு தெரியாது. ஏறக்குறைய லாட்டரி சீட்டு, ஏறக்குறைய இது ஒரு சூதாட்டம். அப்ப இது வந்து நல்லா விளங்கணும். நீங்க ஷேர் மார்க்கெட்டை நீங்க வாங்கினது என்ன, என்ன வாங்கின, ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில ஷேர் வாங்கினேன்னா அவன் முதல்ல அவன் என்ன தொழில் பண்றான்னு உனக்கு தெரியணும். ஒரு கம்பெனியில ஷேர் வாங்குறேன்னா அவன் கம்பெனியில 1000 செய்வான். ஒரு பெட்ரோல் நிறுவனத்தில் நீ ஷேர் வாங்குறேன்னா அவன் 1 லிட்டருக்கு 100 மில்லி பிடிப்பான். அப்ப நீ பங்காளியா இருக்கிற ஒரு கம்பெனியில 100 மில்லியை பிடிச்சா நீ தானே பங்காளி. நான் வந்து பெட்ரோல் பங்கு நடத்துறேன், ஷேர் விற்கிறேன், அந்த பெட்ரோல் பங்கில் நான் என்ன பண்றேன், மிஷினை செட் பண்ணி வச்சு 1 லிட்டர் முள்ளு காட்டும், நம்பர் காட்டும், 1000 காட்டும், ஆனா 900 தான் நான் ஊத்துவேன். அது மிஷின் நம்ம எப்படி செட் பண்ணலாம், 1000க்கு 900 காட்டலாம், 700 காட்டலாம், இது பெரிய மேட்டர் கிடையாது. செட் பண்ணி வச்சுட்டு நான் வித்து சம்பாரிச்சிட்டு இருக்கிறேன். அந்த கம்பெனியில நீ ஷேரை வாங்கிட்டீங்கன்னா நான் எத்தனை பேர் ஏமாத்தணும்னு அதுல உனக்கு பங்கு வருமா வராதா? என்ன பர்ஃபெக்டா குரானிஸ் படிச்சு படி வியாபாரம் பண்றவன் நான் தொழில் பண்ணிட்டு இருக்கிறான், அவன் வட்டிக்குவன், நானே 1 கோடி ரூபாய் வச்சு தொழில் பண்றேன், அந்த 1 கோடி ரூபாயில 50 லட்சம் ரூபாய் பேங்க்ல கடனா வாங்கி வட்டி வாங்கி போட்டுருக்கிறேன். அப்ப அந்த கம்பெனியில நீ ஒரு பார்ட்னரா இருந்தா நீ தானே வட்டி வாங்கியிருக்கிற, அந்த கம்பெனியில நான் வட்டி வாங்கினா நீ தான் வாங்கியிருக்கிற, நீ முதலாளி தானே. அப்ப நான் வட்டி வாங்கியிருந்தா நீ அதுல பங்காளி ஆகுற, நான் மோசடி பண்ணா நீனும் சேர்ந்து மோசடி பண்ற, நான் ஏற்றுமதி பண்ற பொருள் தப்பா இருந்தா என்ன பண்றேன் எனக்கு தெரியாது, நான் பாரு உண்ட காட்டவும் மாட்டேன், பயங்கரமான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மட்டும் உண்ட சொல்லுவேன். என்ன பண்றாரு, என்ன கம்பெனி, அது எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனி, இம்போர்ட் கம்பெனி, என்ன எக்ஸ்போர்ட், ஹராமான பொருளை கூட கடத்துவேன். நீ எவ்வளவுக்கு ஷேர் வாங்குற அந்த அளவுக்கு நீ அதுல பார்ட்னர் ஆகிறியா இல்லையா? அப்ப நம்ம என்ன விளங்கணும், இதுல வந்து நல்லா தெரியுது இது ஃப்ராடு, இது ஒரு வியாபாரமே கிடையாது. இன்னும் சொல்லுவோம், வியாபாரத்தை நீ பாத்தீங்கன்னா சூதாட்டத்துக்கு வியாபாரத்துக்கு பழிச்சுனு வித்தியாசம் தெரிஞ்சோம். என்ன வித்தியாசம் தெரிஞ்சன, ஒரு கம்பெனி வந்துங்க ஒரு நாள் பார்த்தா உலகத்தில் பணக்காரன் ஆகிட்டாங்கிறாங்க, ஒருத்தனை பில்கேட்ஸ் எல்லாம் தாண்டிட்டாங்கிறாங்க, ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா புஷுன்னு இறங்கிட்டாங்கிறாங்க, இப்போ 43 எடுத்து வந்துட்டாங்கிறாங்க. இது எப்படி வருது, இதெல்லாம் வந்து சூதாட்டம் தான். இது திடீர்னு பார்த்தா பங்கு சந்தை ஏறுங்கிறான், திடீர்னு இறங்குதுங்கிறான், இந்த மாதிரி சூதாட்டத்துக்கு போயிடுச்சா இல்லையாப்பா? அமெரிக்க கம்பெனி திவாலாகி நிற்குதா இல்லையா, டோட்டலாக போச்சா இல்லையா? இந்தியா உலகத்தையே பொருளாதாரத்தை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தவன்லாம் காணாமல் போயிட்டான். அப்போ ஏன்னா இது வந்து நெசமதிப்பு இல்லை, இல்லாத ஒண்ணு இருக்கிறதாக அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறது. மக்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது. பணத்தை திருப்பி வாங்க ஆரம்பிச்சான்னு வைங்க, கொஞ்சம் 4 பேரு புசு புசுன்னு உழுந்து போயிரும். எல்லாம் போனா என்ன இருக்கு, ஒண்ணுமே இருக்காத, அவ்வளவு பேருக்கு ஒண்ணு கொடுக்க இயலாத, இவன் உள்ள மதிப்பு அவ்வளவு கிடையாது. இல்லாத ஒண்ணு இருக்கிறதா சொல்லிதான் வெளியில விற்பனை பண்றானே தவிர உண்மை அதுல கிடையாது. ஷேர் மார்க்கெட்ல வந்து 1% கூட உண்மை கிடையாது, அவ்வளவும் ஃப்ராடு, அவ்வளவும் பொய், அவ்வளவும் பித்தலாட்டம். அதுல என்னத்துக்காக நம்ம எல்லாரும் ஈடுபடுறோம், அந்த பத்திரத்தை மாத்தி விட்டா உடனே காசு கிடைக்குது. என்கிட்ட உள்ள அந்த ஷேர் மார்க்கெட் சர்டிபிகேட்டை வந்து 1000 ரூபாய்க்கு உள்ளது என்ன செய்வேன், 10000 ரூபாய் நான் வாங்கி வச்சிருப்பேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன், விலை ஏறுதுன்னு 15000 ரூபாய் தான் வித்துருவேன். வித்துட்டு என்ன செய்வேன், அது வந்து அவன் வியாபாரம் பண்றதுக்கு தான் நீ ஷேர் சேரணும். ஒரு கம்பெனியில் நீ சேர்றதா இருந்தா அதுல சேர்ந்து அந்த வியாபாரத்தை டெவலப் பண்ணி அதை உண்டாக்கி அதுல இருந்து லாபத்தை அடைஞ்சி நஷ்டத்தில் பங்கெடுத்து, அதுக்கு பேர் தானே வியாபாரம். நீ என்ன பண்ற தெரியுமா, அந்த ஷேர் மார்க்கெட்ல என் கம்பெனில இன்னைக்கு 10000 ரூபாய்க்கு ஷேர் வாங்கியிருப்பான், வாங்கி என்ன செய்வான், இது 20000 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் போகணும், உடனே 20000 ரூபாய் கொடுத்துருவான். கொடுத்துட்டு அந்த ஷேர் வந்து 10000 ரூபாய்க்கு வருது, அதை வாங்குவான், ரெண்டு ஷேர் 20000 ரூபாய்க்கு ரெண்டு இதை வாங்கிடுவான். இவன் 20000 ரூபாய்க்கு என்ட வாங்கினானே, வாங்கி வீட்டுக்கு போகிறதுக்கு அவன் நாள்கிட்ட மாற்றி விட்டுவான், 22000 ரூபாய்க்கு போகுதான், அவன் வாங்கி அவன்கிட்ட மாற்றுவான், இவன் இவன்ட்ட மாற்று. இதுக்கு பேர் வியாபாரமா? இது நீ ஒரு தொழில் பண்ணுறவன் ஷேர் சேர்றவன் இப்படியா செய்வான்? நீ ஒரு ஆளை கூட்டாளியை ஷேர் சேர்த்துட்டு அவன் வேற ஒரு ஆளை ஒன்று சேர்த்து விட்டா ஒத்துக்குருவானா? நான் ஒரு ஆள் இவர் நல்ல பிள்ளைன்னு நினச்சி நான் பங்காளியே சேர்க்குறேன், இவர் நல்ல பிள்ளை, நம்மளோட ஒத்து போடுவாரு, எல்லா வகையிலும் இவர் சரியா வருவார்னு சொல்லி நான் பாதி போறேன், நீங்க பாதி போடுங்க நான் சொல்றேன். அப்ப இவர் என்ன பண்ணணும், வேற ஆளை சேர்த்து விட என்ன கேட்கணும், அவங்கதான் அவரை நான் ஆய்வு பண்ணணும், இவர் மாதிரி அவர் இருப்பாரா? நான் என்ன செய்வேன், இவர் சொல்லாம இவர் பாட்டுக்கு பங்காளி பத்திரத்தை அவன்கிட்ட எடுத்துட்டு போனோன்னே அவன் வந்து நான் தான் பங்காளி வந்து உட்கார்ந்த, நீ எப்படி பங்காளி, அவன் ஃப்ராட் பேர் வழியா இருந்தானே எனக்கு சரியா வருமா?
அப்ப அந்த மாதிரி உள்ள எல்லா இதுல இந்த ஹதீஸ்ல நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லா ஃப்ராடும் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஒண்ணு என்னன்னு கேட்டா ஷேர் மார்க்கெட் தான். இன்னைக்கு வந்து எல்லாம் அடிபட்டு போகணும்னு விளங்குறாங்க, சூதாட்டம் தான் இது, இது உண்மை கிடையாது, புரோக்கர்கள் பண்ற வேலை, இதுல வந்து கோடி கோடியா ஆனா நல்லா சம்பாதிக்கலாம். உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டு என்ன செய்யலாம், இந்த ஷேர் மார்க்கெட்டு நிலை உசிலிவோ மட்டும் கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா இந்த குதிரை தேசமா இருந்தான், குதிரை தேசத்துல பணம் கட்டுறான்ல அது எல்லாரும் நஷ்டப்பட்டு போயிருவான், நெளிவு சொல்லி தெரிஞ்சதும் சம்பாதிப்பான். இது ஓடும் இது ஓடாது, இந்த குதிரையுடைய அளவு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இது ஏற்று ஓடக்கூடிய குதிரை இது, இன்னைக்கு வெயில் இந்த அளவுக்கு கிடைக்குது, இன்னைக்கு மழை, மழைக்கு இந்த குதிரை ஒத்துக்கிறாது, அந்த குதிரை வெயில் ஒத்துக்கிறாது, இப்படின்லாம் அதெல்லாம் அறிஞ்சு வச்சிருப்பானுவோம். இந்த தளத்தில் இது நல்லா ஓடும் சொல்லி பந்தய பணத்தை கட்டி என்ன செய்வான், அடிச்சு தட்டிட்டு போயிடும். அதுக்கும் இதுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. ஷேர் மார்க்கெட்டில் வந்து எவன் இந்த மாதிரி சூதாட்ட கடையை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறானோ அவன்லாம் என்ன செய்வான், ஒரு நாளைக்கு 40 கம்பெனியில் ஷேரை வாங்கி 40 கம்பெனி 40 வித்துட்டு போயிடுவான். விளங்குதா, அந்த மாதிரி வச்சுக்கிட்டு வர இருப்பான் சில பேர். அதனால இந்த ஷேருங்கிறது இருக்க இது ஒரு பொருளே கிடையாது, ஷேருங்க ஒரு கற்பனை தான். நீ வாங்குற, நீ எந்த ஒரு பொருளையும் வாங்கல, ஒன்றும் இல்லாத தான் வாங்குற. என்னத்தை வாங்கிவிட்ட, சரி இப்போ என் கம்பெனியில் ஷேரை வாங்கிவிட்டு என் கம்பெனிக்குள்ளே உள்ள வருவியா, நீ விடுவான் அவனையே வாட்ச்மேன் விடுவானா, நான் ஷேர் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறேன், நீ ஒரு கம்பெனியில் ஷேரை வாங்கிவிட்டேன், கம்பெனி பேரெல்லாம் சொன்னால் நல்லா இருக்காது தான், அதுக்காக தான் நானே கம்பெனி ஆகிக்கிறது. நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கிறேன், நான் ஷேரை விற்றுருக்கிறேன், நீ வாங்கிவிட்டீல, நான் ஒரு 1000 ரூபா ஷேர் வச்சிருக்கிறேன், நான் இதில் ஓடரு உள்ளே கொடுக்கணும் விடுவேண்ணா, அவன் போய் வெளியே போடுறான்றப்ப என்ன ஷேர். நீ ஷேர் எப்போ நான் அதில் ஒரு பங்காளியோ, நான் எப்போ வேணாலும் உள்ளே போய் அதை செக் பண்ண எனக்கு உரிமை இருக்கணுமா இல்லையா, உரிமை தருவானா, மேனேஜிங் டைரக்டர் ரூம் வரைக்கும் நான் போய் இந்த என்ன 1000 ரூபா தந்திருக்கேன் என்ன லெவல்னு கேட்டால் வெளியே போட, யார்ட்ட எடுத்துகிட்டு போட, அப்போ தானே சொல்லுவேன். அப்புறம் இது என்ன ஷேர், இது நீ என்ன பங்குங்கிறதில்ல, பங்குனா என்ன அர்த்தம், பங்குனா உனக்கும் அதில் ரைட் இருக்க வேண்டும், உனக்கு ரைட்டு தரலன்னு சொன்னால் இது அப்பட்டமான சூது தான், இது அப்பட்டமான ஃப்ராடு தான், அப்பட்டமான மோசடி தான், இது ஒரு வியாபாரம், நிறைய பணம் கிடைக்குன்னு நினச்சிட்டேன். இன்னும் சொல்ல போகிறேன், நிறைய பணம் கிடைக்கும் நீங்கள் போனீங்கன்னா சூதாட்டங்கள் பூரா அதே வழியில் உங்களை பழத்தில் தள்ளிவிடும், உலக கணக்கு போட்டாலும் மார்க்கத்திலையும் தப்பு, அது ஒரு விஷயம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்ம திறமையா கையாண்டா அப்படி பண்ணிடலாங்கிறீங்க, திறமையா உள்ளவன்லாம் காணாம போயிட்டானுங்க, திறமையா இருக்கிறவனையும் மாத்திர மாதிரி அந்த கம்பெனி திவால் ஆன உடனே எல்லா திறமைக்காரும் நேத்தாடி, திறமை உள்ள திறமையா உள்ளவன் கம்மியா அடிபடுவான், அடிப்பட்டாலும் அப்படி அடிபடுவான், நல்லா வாங்கி வச்சிருப்பானா 10,000 கோடிக்கு ஷேரை வாங்கி வச்சிருப்பான், நல்லா சம்பாரிச்சு ஒரு நாள் அங்க உளுந்தவன அடிக்குமில்ல 10,000 கோடி போய் 1000 ரூபாயில நின்றுவான். இப்ப இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு தொழில், சூதாட்டத்தில் ஈடுபடணும் அப்படி தான் செய்வோம் பார்த்தீங்களா இல்லையா, பார்த்து அப்படியே அள்ளி சுருட்டி அள்ளிட்டு வருவோம், 4 நாளைக்கு 5வது நாளைக்கு எல்லாத்தையும் விட்டு நகையை விட்டுட்டு பொண்டாட்டி அடகு வச்சு அப்படிலாம் பண்ணலாம் இருக்காங்க. சூதாட்டத்தில் எப்படி இப்படி எல்லாத்தையும் இழக்கிறானோ அது மாதிரி இழந்து போயிடும். இதெல்லாம் ஒரு ஸ்டடி கிடையாது, இதெல்லாம் உழைக்காமல் சோம்பேறிகளை உண்டாக்கி மக்களை ஏமாற்றி நம்ம எவன் ஏமாறுறான்னு பார்த்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்து அது அடிக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. இது வந்து ஃப்ராடுன்னு இப்போ வழங்குதா இல்லையா, எப்படி ஒரு முஸ்லீம் செய்வான், ஒரு மரத்தில் இருக்கிற நான் கேட்குற ஒரு மரத்தில் இருக்கிற காயை காட்டிக்கிட்டு நாளைக்கு இவ்வளவுக்கு விற்கிறேன்னு விற்கக்கூடாதுன்னு இருக்குதே, அதே உன்னை காட்டுறானே, நீ ஒன்றும் காட்டலையே, பிஞ்சையாச்சும் காட்டுறானப்பா, பிஞ்சை காட்டுறதுக்கு பிஞ்சு இது காயா போவோம் வாங்கிக்கிறியான்னு கேட்குறான்ல, இவன் என்னத்தை காட்டினான், அதை காட்டி விற்றாலே விற்கக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது நீ எப்படி இதை காட்டுவே. இதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிப்பாக கவனித்து தடுத்திருக்கும் பொழுது, நேற்று நம்ம நிறைய விஷயங்கள் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களை சேர்த்து பார்த்தீங்க என்று சொன்னால் இந்த ஷேர் மார்க்கெட் இந்த நவீன காலத்தில் உள்ளது 1 நம்பர் ஃப்ராடு. இதை வந்து ஒரு முஸ்லீம் போய் நுழைஞ்சி அடுத்த முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது, ஏமாத்தலாம், நீ சேர்த்த யார்கிட்ட கேளுங்க, நீ என்னத்தை வாங்கினேன்னு கேளுங்க, இந்த கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும். நீ வாங்கினது என்ன, ஒன்றுமே வாங்கலை, எதையுமே வாங்கலை, லாட்டு சீட்டு தான் வாங்கியிருக்கிறேன், அது ஒரு லாட்டு சீட்டு தானே வாங்கியிருக்கேன், என்னத்தை நீ வாங்கிவிட்ட, ஒன்றும் வாங்கலை. அப்போ ஒன்று விஷயம், ரெண்டாவது அவன் என்ன பண்ணுறான், அவ்வளோ ஹலால் ஹராம்னு உள்ள போய் பார்த்தியா, நீ ஒரு கம்பெனியில் ஷேர் வாங்குறேன்னா அந்த கம்பெனியுடைய தொழில்கள் என்னென்னலாம் நடக்கிறது, அது எல்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் நடக்கக்கூடிய ஒரு தொழிலா, ஏமாற்றக்கூடிய ஒரு தொழிலா, ரெண்டாவது பார்த்தியா, அந்த தொழிலில் போட்டிருக்கிற பணமெல்லாம் அவனுடைய அப்பம் பாட்டம் விட்டு சொத்தம் கொண்டே போட்டானா, அல்லது பேங்கில் வட்டிக்கு வாங்கி போட்டானா, அதை நீ பார்த்தியா, அல்லது உள்ளே போய் நுழைஞ்சி கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு உன்னால் செக் பண்ணுறதுக்கு உனக்கு உரிமை தருவானான்னு பார்த்தியா, ஒன்றும் கிடையாது. அப்போ இது லாப நட்டத்தில் நமக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது, அந்த சூதாட்டு அது பாட்டு ஏறிக்கிட்டு இருக்கு, அது பாட்டு இவன் கண்டுக்கிறாம வெளியே விட்டுருவாங்க, அது பாட்டு லாட்டு சீட்டு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர அந்த ஷேருக்கு இந்த கம்பெனிக்கு சம்மந்தம் கிடையாது. நல்லா வழங்கிருங்க, அந்த ஷேருனால இவனுக்கு ஏறும், அந்த 30% வந்து 3 கோடி ரூபாய் போகணுமே போகுமையானால் எனக்கு 7 கோடி ரூபாய் இருக்கு நான் சொல்லிக்க முடியும், அவ்வளவுதான், 7 கோடி ரூபாய் இருக்காதானா, இவனுக்கு ஒண்ணுமே கிடையாது, இவனுக்கு எந்த ஒரு பங்கும் அந்த கம்பெனி கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். பங்கு ஷேர் மார்க்கெட்னு சொல்லக்கூடிய பங்கு சந்தை இருக்க அதில் எல்லா வகையிலையுமே ஏமாற்றுதலும் சூதாட்டம் தான் இருக்கிறது.
அதை வந்து நிறைய அதனுடைய நிபுணர்களை கேட்டால் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதில் எந்த விதமான தெளிவும் கிடையாது. லாபம் கிடைக்கிறதுக்காக வேண்டி என்ன சரி எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அதை வந்து எவன் ஏமாறுறான் அவன் எல்லாம் கட்டிட்டு வாங்குறது தான் பார்க்குறாங்க. அதில் இன்னும் சில விஷயங்கள்லாம் அதில் இருக்கிற என்னென்னு கேட்டால் பங்கில் அதை பின்னாடி நம்ம விசாரிக்கும் போது நமக்கு தெரிய வர்ற விஷயங்கள் என்னென்னு கேட்டால் பங்கு சந்தையில் ஒரு மதிப்பு போடுவான். என்ன மதிப்பு? ஒரு பங்குக்கு இவ்வளோன்னு மதிப்பு போடுவான்ல முதல்ல வெளியிடும் போது. ஒரு நான் நேற்று சொன்ன மாதிரி ஒரு கோடி ரூபா நான் ஒரு நிறுவனம் வச்சுருக்கிறேன், அதில் என்ன செய்கிறேன் ஒரு 30 லட்சம் ரூபாயுடைய பங்கை நான் வந்து விற்பனை செய்கிறேன். இந்த 30 லட்சம் ரூபா பங்கு விற்கிறதுக்கு ஒரு ரூல் வச்சுருக்குறாங்க. பங்குடைய மதிப்பு எவ்வளோ இருக்கணும்னா 10 ரூபா 100 ரூபா அவ்வளோதான் இருக்கணுமா, அதுக்கு மேலே இருக்கக்கூடாதுலாம் சட்டம் இருக்குது. ஆனால் 10 ரூபா பங்கு வாங்க முடியாது, 1000க்கு குறைஞ்சி தரமாட்டேன்னு வாங்க. வாங்குறதா தான் என்ன செய்யணும், ஒரே ஒரு பங்கு தாங்க 10 ரூபா அப்படின்னு வாங்க இயலாது. 10 ரூபா பங்கு வாங்குற 10 ரூபா பங்காக இருந்தால் கூட 1000 10 ரூபா பங்கு நீங்கள் என்ன செய்யணும் வாங்கணும். 100 ரூபா பங்கு எல்லாரும் வாங்கினதுக்காக என்ன செய்யறாங்க, எப்படி 10 ரூபா 100 ரூபாங்கிற அளவில் தான் பங்கே இருக்கும். ஒரு ஷேருடைய அளவு எவ்வளோதான் இருக்கு, ஒரு ஷேர் 10 ரூபா ஒரு ஷேர் 1000 ரூபா. இது வந்து முகமதிப்புன்னு சொல்லுவாங்க. முகமதிப்புனா என்ன, அந்த கம்பெனி வெளியிடுறான்ல அந்த வெளியிடும் போது அதுக்கு இருந்த மதிப்புக்கு பேர் என்னது, முகமதிப்பு. இப்போ என்கிட்ட நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு ஷேரை வாங்கிட்டீங்க, ஒரு ஷேர் எவ்வளோ வாங்கியிருக்கிறீ என்னுடைய கம்பெனியிலேருந்து 100 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க, 100 ரூபாய்க்கு வாங்கினா அது என்ன வாங்குறேன், 5000 ரூபாய்க்கு கூட போகும், 500 ரூபாய்க்கு கூட போகும், 10000 ரூபாய்க்கு அவங்களுக்கு மாற்றிக்கிறது, இப்படி மாற்றிட்டு இருப்பாங்க. என்கிட்ட என்கிட்ட 100 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருக்கிறீங்கல்ல, இந்த ஷேருக்கு நான் கம்பெனி முதலாளிங்கிற முறையில் நான் உங்களுக்கு லாபம் தரணும், லாபம் தரணுமா இல்லையா? அப்போ உங்களுடைய நீங்கள் வந்து 100 ரூபாய்க்கு அந்த ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா நான் இப்போ 1 கோடி ரூபாய்க்கு என்ன லாபம் கிடைக்குன்னு பார்த்து அந்த 100 ரூபாய்க்கு என்ன லாபம் வருமோ என்ன செய்யணும், நான் அதை உங்களுக்கு நான் தரணும், தரணுமா இல்லையா? இந்த கம்பெனிக்காரன் எதுக்கு லாபம் கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா முகமதிப்புக்கு தான் லாபம் கொடுக்குறான். எது கொடுக்குறான், 10000 ரூபா பங்கு வந்து 10 லட்சத்துக்கு விற்கிது. நீ எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கியிருக்க, 10 லட்சத்துக்கு வாங்கியிருக்கிற, முத வாங்கினா தான் 10000 ரூபா வாங்கியிருப்பான். 10000 ரூபாய்க்கு யார் வாங்கியிருப்பா, அந்த வெளியிடுற அன்னைக்கு ஒருத்தன் வாங்கினானே அவன் தான் அந்த பங்கை 10000க்கு வாங்கியிருப்பான். இந்த 10000க்கு வாங்கினது நீ வாங்கினவன் என்ன செய்யறான்னு கேட்டால் 50000க்கு விற்கிறான். அது மார்க்கெட்டில் மூலியா அதனுடைய மதிப்பை ஏற்றினவன 50000க்கு விற்கிறான். 50000க்கு வாங்கினவன் வந்து 1 லட்சத்துக்கு விற்கிறான். 1 லட்சத்துக்கு வாங்கினவன் 5 லட்சத்துக்கு விற்றுட்டான். இப்போ இந்த 10000 ரூபா பங்கை வந்து நீங்கள் தான் 5 லட்சத்துக்கு வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கிறீங்க. 5 லட்சம் ரூபா போட்டு ஒரு பங்கை நீங்கள் வாங்கினால் உங்களுக்கு லாபம் எவ்வளோ ரூபாய்க்கு தரணும், 5 லட்சம் ரூபாய்க்கு லாபம் தரணும். அந்த கம்பெனி என்ன செய்யணும், 5 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு லாபம் தரணும் அவ்வளவு தரணும். அவன் என்ன செய்வான் கேட்டா, நீங்க 10000 ரூபாய்க்கு லாபம் போட்டு உங்களுக்கு அனுப்புவான். இந்த ஷேர் வச்சுக்கிற ஆளுக்கு என்ன கிடைக்கும், 10000 ரூபாய் வெளியிட்ட பங்கு, நீங்க 10000 ரூபாய் போட்டுக்கிறீங்க, இந்த 10000 ரூபாய்க்கு லாபம் இவ்வளவு தாங்கிறான். அப்ப வந்து 10000 ரூபாய் பொருள் 5 லட்சம் ரூபாய்க்கு நம்ம வாங்கின பைத்தியக்காரத்தனம் தானே, அவனே 10000 ரூபாய் உனக்கு கணக்கு வச்சிருக்கான், உன்னுடைய மதிப்பு எவ்வளவுதான், 10000. அப்ப இது போர்ச்சரியா, போலித்தனமாக அவன் கம்பெனியில் இல்லாத மதிப்பை இருப்பதாக காட்டி ஏமாத்துகிறார்கள் என்பதற்கு அவன் முகமதிப்பை தான் கணக்கில் எடுத்துக்கொள்கிறான். எந்த நிறுவனத்துடைய பங்காக இருந்தாலும் சரி அந்த முத முத வெளியிடுறான அவ்வளவுதான்டா உன் மதிப்புன்னு அவன் செய்வான். என்கிட்ட மதிப்பு 10000 தான்டா, நீ வந்து 5 லட்சம் வாங்கிட்டு போடாங்கிறான். கம்பெனிக்கு சொந்தக்காரன் சொல்கிறான் உன்னுடைய ஷேருக்கு மதிப்பு எவ்வளவே, வெறும் 10000ங்கிறான். நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற 5 லட்சம்னு சொல்லி அவன் தராமல் அதுக்கு எப்படி மதிப்பு வரும், யாருடைய பங்கு அவன் தான் டிசைட் பண்ணணும். நான் தான் என் பங்கை விற்கிறேன்னு சொன்னா, என்னிடத்தில் நீ ஷேர் வாங்குறேன்னு சொன்னா உனக்கு எவ்வளவு உரிமை இருக்குன்னு நான் சொல்லணும். 5 லட்சம் கொடுத்து நீ வாங்கினால் 5 லட்சத்துக்கு என் கம்பெனியில் உரிமை இருக்குன்னு நான் சொல்லணும். நீ 10 லட்சத்துக்கு அதை வாங்கினால் என் கம்பெனியில் 10 லட்சத்துக்கு உனக்கு உரிமை இருக்குன்னு சொன்னா அது நேர்மை. இவன் வந்து செய்யறான், 10000 ரூபாய் பங்கு 5 லட்சத்துக்கு மார்க்கெட்டில் விற்க விடுறான், 5 லட்சத்துக்கு வாங்கின கூப்பிட்டு சொல்றான், 5 லட்சம்லாம் கிடையாது, 10000த்துக்கு உனக்கு என்னமோ அது தருவேன். அப்போ ஓனர் சொல்றதான் டிசைட் பண்ணணும். நான் தான் அந்த கம்பெனியுடைய ஓனர்னு சொன்னா உன்னுடைய பங்குடைய மதிப்பை டிசைட் நான் தானே பண்ணணும். நானே 10000 ரூபாய்க்கு மேலே இல்லைங்கிற, நீ எதுக்கு 5 லட்சம் ரூபாய் வாங்குற, அப்போ 10000 போட 4,90,000 என்ன, அது சூது, அது மோசடி, ஃபோர்ஜரி, பொய், அது வெறும் 10000 தான் உனக்கு மதிப்பு நான் கம்பெனிக்காரன் சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ இதில் நம்ம இது ஒரு ஃப்ராடுன்னு நம்ம விளைவிக்கிறோம். இது ஒரு வகை. இன்னொன்று என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இன்னொரு மோசடி நடக்குதான். என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்கேன்னு வைங்களேன், நான் என்ன செய்யறதுன்னு கேட்டால் 1 கோடி ரூபாய்க்கு வச்சுருக்கிறேன். 1 கோடி ரூபாய்க்கு வச்சு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு என்ன செய்வேன், நான் வந்து உங்களுக்கு ஷேரை வந்து மார்க்கெட்டில் விடுவேன். விட்டவனே என்ன செய்யும், 10 லட்சம் ரூபா ஷேர் 10 லட்சம் ரூபாய்க்கு தான் போகும், ஸ்டார்டிங் தானே, அப்போ தானே கம்பெனியில் நான் மார்க்கெட்டில் வர்றேன், இது 10 லட்சம் ரூபாய்க்கு ஷேரை விற்கிறேன். நீங்கள் 10 பேர் ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு என்ன செய்கிறீங்க, ஷேரை வாங்கிட்டீங்களா, வாங்கணும்னு நான் என்ன பண்ணுவேன், நானே இந்த ஷேருக்கு பயங்கர தட்டுப்பாடு இருக்கிற மாதிரி வச்சு அங்கனக்குள்ள ஆட்களை விட்டு நானே வாங்குறது, அதை 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் தரதாங்க 3 லட்சம் ரூபாய் தரதாங்கன்னு நினைச்சேன், நானே
நானே அதுக்கு சில ரூபாய்களை இறக்கி விட்டு என்னுடைய கம்பெனி பங்கை நானே வாங்குவது. வாங்கணும் அப்படி தோற்றம் ஏற்படும். என்ன ஏற்படும் பார்க்குறவனுக்கெல்லாம், பயங்கரமாக இருக்கிற கிடைக்க மாட்டேங்குதுரா, அலையிறாங்க அந்த அந்த கம்பெனிக்கு வந்து 100,000 ரூபாய்க்கு வாங்கினது அடுத்த நிமிஷம் 2,00,000 ரூபாய் ரெடியாக இருக்காங்க, 2 வாங்கினா 3 வாங்க ஆள் ரெடியாக இருக்கணும், இப்படின்னு அப்படியே உனக்கு மயக்கம் வரும். டேய் வாங்கினா இதை தான் வாங்கணும், என் கம்பெனியை நான் விற்றுருக்கிறது தான் பயங்கர மார்க்கெட்டாக இருக்குது, மார்க்கெட் நான் உண்டாக்குறேன், நான் தான் என்னுடைய ஷேர் அந்த 10% விட்டுருக்குறேன்னு அதனுடைய மதிப்பு அதிகமாக்கி விட்டு தட்டுப்பாடு ஏற்படுமா, அப்போ இன்னொரு 20 விடுவேன். என்ன விடுவேன், இந்த 10 லட்சத்துக்கு வந்து நான் வந்து மதிப்பை ஏற்றி விட்டுட்டு கிடைக்கல தட்டுப்பாடு எங்கே அந்த அந்த கம்பெனி இருக்குதா, அந்த என் கம்பெனி பேரை வச்சுக்கிறோங்களேன், ஒரு ஏ கம்பெனி ஒரு செட் கம்பெனி என்ற கம்பெனின்னு சொன்னால் அந்த செட் கம்பெனி ஷேர் இருக்கான்னு அலையுவீங்க, கிடைக்காது, ஏன்னா அதை நான் வாங்கி வச்சுருப்பேன், அலையுவீங்களா நல்ல பயங்கர ரேட்டில் போயிட்டு இருக்கேன். அப்போ என் நான் வந்து 1,00,000 ரூபாயில் 1,00,000 ரூபாயில் இன்னொரு 20 லட்சத்தை இறக்குவேன் ஷேர் இந்தார் கொடுவேன், அவன் என்ன செய்வான், பயங்கரமான ரேட்டை கொடுத்து வாங்கிக்கிடுவான், ஒரு ரேடி அமைக்கிடுவேன், அவ்வளோ எடுத்து வச்சுக்கிறோம், அவ்வளோதான். இப்படி தான் இந்த மாதிரி செஞ்சதுனால திவாலா ஆயிடுறது. திவாலா வர காரணம் என்ன, அப்பட்டமான ஒரு அயோக்கியத்தனம், ஒரு மோசடி, மக்கள் இந்த பேராசையை, மனிதர்களுடைய பேராசை, உழைக்காம சீக்கிரம் சம்பாதிக்கணுங்கிறது, இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு செய்கிற முதல் தரமான ஒரு மோசடி, உலக அளவில் உள்ள மோசடி என்னவென்று சொன்னால் இந்த ஷேர் பங்கு சந்தை தான். எவன் கண்டுக்கிற மாட்டான், தடுக்க மாட்டான், இது சூதாட்டம் தடுப்பான், சின்ன சின்ன இடங்கள்ல உள்ள விஷயங்கள்லாம் தடுப்பான், ஸ்டார் ஹோட்டலில் தடுப்பானா, தெருவில் வந்து ஆபாச டான்ஸ் ஆடுறான்னு அரெஸ்ட் பண்ணுவான், அதே ஸ்டார் ஹோட்டல் நடக்கும் அதை வந்து அரெஸ்ட் பண்ணுவான், அது போய் கேட்பானா, தண்ணி அடிச்சுட்டு புரண்டா என்ன செய்வான் கேட்பான், ஸ்டார் ஹோட்டல் படிச்சா கேட்பானா, கேட்க மாட்டான். அது மாதிரி இவங்களுக்கு ஸ்டார் ஹோட்டல் இது, இவங்களுக்கு எல்லாம் அது சூதாட்டம் கூடாது, ஏமாற்ற கூடாது, ஃப்ராட் பண்ணக்கூடாதுன்னா நம்மள மாதிரி 1,000 ரூபாய் 500 ரூபாய் காரணக்குள்ள சட்டம், நீ தான் ஏமாற்ற கூடாது. இந்த லஞ்சத்துக்கு பிடிக்கிறாங்களே இல்லையா, 250 ரூபா வாங்கிய தாசில்தார் கைதுமா 2,50,000 ரூபா வாங்கிட்டு இருக்கான் அங்கே உட்காந்துட்டு, அவனே தான் பிடிக்காம என்னது பேப்பர்ல செய்தி வரும், 250 ரூபா வாங்கிய அவனை பார்த்து பாவமா இருக்கு, அந்த பைத்தியக்கார பயில இந்த காலத்தில் 250 ரூபாய் மாற்றியடாண்டு, லஞ்ச ஒழிப்பு போலீஸார் அதிரடி சோதனைன்னு வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அற்பமானதாக இருக்கும். 100 ரூபா வாங்கி கைது, 200 ரூபா வாங்கி கைது, 300 ரூபா வாங்கி கைது, இங்கே ஒரு கையெழுத்தை இப்படி போட்டு விட்டு 5 கோடி வாங்கி விடுறான், அவனை போய் எவன் கைது பண்ணுறது. அப்போ அந்த மாதிரியான பண முதலைகளால் இந்த ஷேர் மார்க்கெட்டை வந்து என்ன செய்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து தூக்கி நிப்பாட்டிட்டு இருக்கிறாங்க. அதனால ஒரு அரசாங்கத்தில் சட்டப்பூர்வமானது மாதிரி தோற்றம் அளிக்கிறது தவிர அது அப்பட்டமான பொதுமக்களை ஏமாற்றக்கூடிய தில்லு முள்ளு ஃப்ராடு தான் என்பதில் ரெண்டாவது கருத்துக்கு இடமே கிடையாது. இது மாதிரி உலகத்தில் இந்த அறிவுபூர்வமாக சிந்தித்து இந்த மோசடிகளை தட்டி கேட்கறதுக்குன்னே சில நிறுவனங்கள், தன்னார்வ நிறுவனங்கள் உலகளவில் இருக்கிறது, பல நிறுவனங்கள் இவங்க அம்பலப்படுத்திருக்கிறாங்க, திருட்டு போயில் ஓ கள்ள போயில் ஏமாந்துடாதீங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு நிறைய மனித உரிமை அமைப்புகள் மூலமாக இதெல்லாம் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கு. அதுவே தலைப்பாயிடக்கூடாது, இது வந்து பங்கு சந்தை.